மனோ மனோ, கீதா கிட்ட கொஞ்சம் பேசணும். லைக்கு பையா, காலைல பேசிக்கலாமா? இல்லை இப்போதான் பேசணும். சரி சொல்லு. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரிடி, நான் அவந்திக்கு இன்னும் ஒரு வாரம் லீவ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தானே கூட்டு வரதா பிளானு? திடீர்னு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற? ஆமாம், கொஞ்ச நாள் அங்கே அப்படியே இருந்துட்டு வரேன். அவந்தியும் அங்கே ஹாப்பியாக தான் இருப்பான். கொஞ்ச நாள்னா ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அவந்திக்கு லீவ் முடிஞ்சதுக்கு திரும்பி வரேன்னு சொல்கிறியா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. வேற எப்படி சொல்கிறேன்? நல்லா முடியல மனு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. முன்னாடி புரிஞ்சுக்கிறது எனக்கு புரியலையே. இன்னும் ஒரு வாரத்தில் அவந்தி ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, அப்போ நீங்கள் எந்த தானே ஆகணும்? ஆ, இப்போ திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் என்னடி அர்த்தம்? ஏன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதா? அது கூட ஏன் என்னன்னு காரணம் சொல்லிட்டு தான் போகணுமா? கீதா, நான் அப்படி மீன் பண்ணல. கீதா, நீ வேறு மாதிரி மாற்றாத. நீ சாதாரணமாக சொல்லியிருந்தா நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரி இருக்கு, அவள் தான் சொல்லிட்டேன். என்ன மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறேன்? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக தான் சொல்கிறேன். சரி, எத்தனை நாள் அங்கே இருந்துட்டு வரலான் இருக்க? தெரியல. அப்போ அது வரைக்கும் வந்து ஸ்கூலு லீவ் போட்டுக்கலாம். அதை தாண்டி எவ்வளோ நாள்னு கேட்குறேன். எப்பா சாமி, நான் போகவே இல்லை, நீ படு. ஏன் கீதா, கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்க? எந்த மாதிரி இருக்க? எனக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? என்ன தெரியும் உனக்கு? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறல்ல, ஏன் நான் சொல்லவா? நான் தான் போகலன்னு சொல்லிட்டேன் இல்லை, அப்புறம் என்ன? நல்லா சமாளிக்கிற கீதா, சூப்பர். என்ன சமாளிக்கிறேன்? லூஸ் லாக மாட்டாடுக்குண்டா, லைட் ஆஃப் செஸ் போடுக்கும். உங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யறான கோபி, அவன் கூட இருக்க தானே போறான்ற? அவனுக்கு அசிங்கம் இல்லை? எனக்கு எல்லாம் தெரியும் கீதா, இன்னும் இதுக்கு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ற நீ. என்ன தெரியும் தானே கேக்குற? நீயும் அவனை என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே. புரியுதா? பேசாத மனோஜ், அவன் என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு கூட தான் படிப்பியா கீதா? சொல்றீ, ஃப்ரெண்டு கூட தான் படிப்பியா? அவ்வளவுதான் லிமிட் மனோஜ். என்ன லிமிட்? என்ன பத்தி கேட்கமா இருக்கா? அதனால தான் பேசிட்டு இருக்கா நீ? இந்த மயிரெலாம் எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். கேவலமா இல்லை உனக்கு? என்ன விட்றி, அவந்தி பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ? சீ,
சாரி. நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன் கீதா, ஆனால் என்னால் முடியல. சாரி சாரி டி. ஏய் ஏய் கீதா, ஏய் அழாதடி. ஏய் ஏன் அழற? ஏய் கீதா, ஏய் கீதா அழாத கீதா. ஏய் சரி, இதெல்லாம் நீ மறந்துடு. ஆனால் இனிமே, ஆனால் இனிமே இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கோ ப்ளீஸ். ஏதோ யோசிக்காமல் படு, நான் வெளியே படுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே இல்லை? எப்படி தெரியும்? இப்போ எது கீதா அதெல்லாம்? உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இப்போ எது கீதா அதெல்லாம்? போய் படுப்போ. என் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாமல் எப்படி கண்டுபிடிச்ச? இல்லைன்னா தூங்கும் போதே ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சியா? இல்லைன்னா எனக்கு தெரியாமல் என்ன ஃபாலோ பண்ணியா? கீதா போய் படு. கீதா தேவையில்லாம் பேசிட்டு, கீதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் போ. என்ன இப்படி என்ன சாவு வருகிறேன் கீதா? அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம்ல. உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் மனோஜ், ஆனால் எப்படி தெரிஞ்சதுன்னா தெரியல. நானே வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கலான்னு நினச்சேன். பட் ஏதோ தெரியல, என்னால் முடியல. ஏன் முடியலன்னு தீவிரமாக யோசித்து பார்த்துட்டேன். எனக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா? எனக்கு சுத்தமாக கில்ட் இல்லை. கில்ட் ஆகலை மனோஜ், என்ன பண்ண சொல்கிறேன்? நீ கேட்டல, நான் பொண்ணு இருக்கல, அவ பற்றி யோசிச்சு பார்த்தியானா? அதெல்லாம் தெரிஞ்சுதான் போனேன். எனக்கு இது எதுவுமே பிடிக்கல மனோஜ். பிடிக்கலன்னு சொல்கிறத விட புரியல. நான் தனியா நிம்மதியாக இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த முடிவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு அவனையும் பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் நான் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. இல்லை, எப்படி உனக்கு கில்ட்டி ஆகலைன்னு சொல்கிறேன்? நீ பண்ணதெல்லாம் தப்பு, துரோகம்னு உனக்கு தோணலையா? என்ன அப்படி தோணிருந்தா உனக்கு கில்ட் ஆயிருக்குமே. ஆகலையே, ஏன் ஆகல? மயிறு சொல்றி, ஏன் இதுல உனக்கு தப்பு தோணாம போச்சு? தோணல மனோஜ், என்ன பண்ண சொல்ற? வார்த்தைக்கு என்ன கில்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி தோணல.
ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஆகுதா? அதுக்கு முன்னாடி இங்கேருந்து பொண்ணுங்கிற தாட் வந்துடுச்சு. உன் கூட இருக்கேன்னு தான் பேரு. ஆனால் இந்த வீட்டில் தனியாக தான் இருந்துட்டு இருக்கேன், போதுமா? கீதா என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா மனோ, இனிமேல் இங்கே இருந்த ரெண்டு பேருக்கும் கஷ்டம்தான். இப்படி முடிக்கணும்னு இல்லை, பட் என்ன பேசிட்டு இருக்க நீ? முடிக்கணும் அது இதுன்னு. ஆ, நான் கிளம்புறேன் மனோஜ். என்ன பண்றே? பின்னாடி முடிக்கணும்ன்ற போறேன்ற என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் கீதா, இப்படி பண்ணாது கீதா, இப்படி பண்ணாது. உன்னால் இதை ஏற்றுக்கவே முடியல, புரியுது மனோஜ். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதை அப்படி சொன்னாது கீதா, கீதா ப்ளீஸ் கீதா, நம்ம எப்பயும் போல் குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் கீதா. சொன்னால் கேளு கீதா. கீதா ஏய், இல்லை, பிரச்சனை இல்லாமல் இருந்தோன்னு வேணால் சொல்லு. சந்தோஷமாக இருந்தோம்னா தெரியல கீதா. நம்ம 4 வருஷம் லவ் பண்ணி வீட்டில் சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுது கீதா. அவந்தி போகிறதெல்லாம் நல்லபடியாக தானே போயிட்டுருக்கு. இப்போ வந்து இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் கீதா? அதான் எனக்கும் புரியல மனோ, எப்போன்னு தெரியல. எனக்கு எதுவுமே பிடிக்காமல் போயிடுச்சு. பிடிக்காமன்னு சொல்கிறத விட ஃபீல் எம்டி. சந்தோஷம், சோகம், வருத்தம் எதுவுமே இல்லாமல் இந்த கட்டில் பீரோ மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா. கீதா என்கிட்ட ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லு கீதா, நான் மாற்றிக்கிறேன் கீதா. கீதா சொன்னால் கேளு கீதா, ப்ளீஸ் கீதா. கீதா கீதா ஏய் ஏய் சொல்கிறத கேளு கீதா. நீ மாற்றுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ், நீ ரொம்ப நல்லவா. என்னால் தான் ஒரு பொண்டாட்டி இருக்க முடியல. ஏன் பொண்டாட்டியாக இருக்க முடியல? அடிச்ச வச்ச மாதிரி இருக்குது, என்னால் முடியல. நான் தனியாக நிம்மதியாக இருக்கணும். நான் விட்டுடு ப்ளீஸ். சும்மா நடி விடு விடுன்ற. ஆ, அவங்க பத்தி யோசிச்சு பார்த்தியா நீ? அவளுக்கு நம்ம ரெண்டு பேரும் வேணும்ல, அதான் யோசிச்சு அடி. அவ பத்தி யோசிச்சு பார்த்துதான் இந்த 1 வருஷம் பல கடிச்சிட்டு இருந்தேன். இல்லன்னா என்னைக்கு அதை பத்தி பேசியிருப்பேன்? இவ்வளவு நாள் இது சரியாயிடும் சரியாயிடும் தான் இருந்தேன், ஆனா சரியாகவே இல்லை. அவள் அவ்வளவுதான் இங்க இருக்கான்னு சொல்லி சும்மா அவங்க கோவம் வருது. அதோ சுத்தமா நல்லது இல்லை மனோஜ். அப்பா அம்மா ஒன்றா இருந்துட்டால் மட்டும் குழந்தைய நல்லா வளர்த்துட முடியாது. அவங்க சேர்ந்து எப்படி இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத கேளு. இப்போதைக்கு எனக்கு பிரேக் வேணும், அதுக்கு மேலே என்னால் எதுவும் யோசிக்க முடியல. கீதா, இன்றைக்கி நைட் எதுவுமே நடக்கலன்னு நினச்சிப்போம். நாளைக்கு நான் லீவ் போடுறேன், ஏன்னா வெளியில் போவோம். எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம் கீதா. உனக்கு இந்த பிரேக்கு கேப்பு இதெல்லாம் தேவைப்படாது கீதா. சரி பண்ணுறதுக்கு சண்டே இல்லை மனோ,
புரியல. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ விட்டு நீ போனேன்னு வையன், உனக்கு நல்லாவே இருக்காது. என்ன மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணிப்பேன் வாழ்க்கை பூரா நீ நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவடி சொல்லிட்டேன். கீதா ஒழுங்கா இங்க இருக்கீதா, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்ட சொல்லிட்டேன். உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், சரின்னு சொல்லி தொலையண்டி. ஏய் கீதா, நகரும் மனோஜ். இல்லை கீதா, உன்னை விடுறதா இல்லை. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி நிற்ப? இப்பவே போகணுமா? காலைல போகலாம்ல மனோஜ். சத்தியமாக தடுக்க மாட்டேன் கீதா, காலைல போயேன் ப்ளீஸ். அவந்தி ஸ்கூல் பேக் நான் எடுத்துகிட்டு போகிறேன். கேப்லையா போகிற? நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை, உங்கள் ஆஃபீஸ் லேட் ஆகிடும், நான் கேப்லேயே போகிறேன். இன்னும் 2 மினிட்ஸில் வந்துடும். கேஷ்லாம் வச்சுருக்கியா? இருக்கேன். அண்ட் என்ன,
ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுப்போம் அண்ட் மெயினாக கேஸ் கரெக்டாக ஆஃப் ஆயிருக்கலாம் பார்த்துட்டு போ. ஓகேவா? வேறு எதாவது இருந்தாலும் கால் பண்ணு. இப்போ கூட நீ எதுவும் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கு எனக்கு. கேப் வந்துடுச்சு. கிளம்புறேன். பாய்.